திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இலவச மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது. அவிநாசியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இம்முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து தொகுப்பு அடங்கிய கூடை வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் 103 பயனாளிகளை புதிதாக இணைத்தும் பல் சிகிச்சை, காசநோய் சிகிச்சை, கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்டவை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவிநாசி, சேவூர் மற்றும் திருமுருகன் பூண்டி சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் இளநிலை வரை படித்துள்ள இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் 112 பேர் தேர்வு செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இம்முகாமில் ஊரக வாழ்வாதார உதவி திட்ட அலுவலர் ராஜா, வட்டார வளர்ச்சி இயக்க மேலாளர் சுகந்தி, மகளிர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளிடம் இருந்து கைப்பற்றப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களை அப்பகுதியில் வீசப்படுவதால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கான தடை நீடித்து வருகிறது. இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளிடம் கைப்பற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சிக்கு அனுப்பாமல் அப்பகுதியிலேயே தேக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் வனவிலங்குகள் பிளாஸ்டிக் பாட்டில்களை தின்று உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் இயந்திரம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ரத்னகிரீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி முகூர்த்த கால் ஊன்றும் வைபவம் நடைபெற்றது. குளித்தலை அருகே உள்ள அய்யர்மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சித்திரை பெருந்திருவிழா நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டு முகூர்த்த கால் ஊன்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆராதனைகளை காண்பித்து முகூர்த்த காலினை ஊன்றினார். இதனைத் தொடர்ந்து வரும் மே 5ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்வும் மே 16ஆம் தேதி தேர் திருவிழா நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது.